அம்மா சி கிச்சன். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுன்னு. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாப்போங்க. நெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதுல தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் ஊத்திக்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி இந்த பிரிஞ்சி இலை 4, கல்பாசிங்க, ஜாதிப்பூ, சோம்பு அரை ஸ்பூனு, 2 ஏலக்காய், ஸ்டார் பட்டை 2, மராட்டி மொக்கு 4, கிராம்பு 5, பட்டை 2 துண்டுங்க. இந்த மாதிரி மிளகு அரை ஸ்பூனு. இதெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கோம். இப்போ முந்திரி ஒரு 20 முந்திரி எடுத்துக்கிறோங்க, அதையும் எண்ணெயில் போட்டுடலாம். அப்போ தாளிக்கிறதுக்கு 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக, 1 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா. இல்லையா புதினா எவ்வளோங்க? 1 கைப்பிடிக்கு கொஞ்சம் கம்மியாக. இந்த கப்புலிங்க 1/2 கப்பு பீன்ஸு, 1/2 கப்பு கேரட்டு, பெரிய தக்காளி 2, அதே கப்பில் இந்த கப்பில் உருளைக்கிழங்கு இப்படி கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி 1 கப்புங்க. பச்சை பட்டாணி லேசாக வேக வச்சு எடுத்துருக்கு. அரிசிங்க இதில் 4 டம்ளர் போட்டிருக்கேன். போட்டு கழுவி வச்சிருக்கிறேனுங்க. அது காயெல்லாம் தாளிக்க வரைக்கும் ஊறிட்டுருக்கட்டுங்க. பாஸ்மதி ரைஸுங்க. தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஈக்குவல் பார்ட் எடுத்துருக்குங்க. எல்லாமே ஒரே அளவு. கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ, பட்டாணி இதெல்லாமே ஈக்குவலாக அமௌண்ட்டு எடுத்துருக்கோம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நெய் எல்லாம் காஞ்சிருச்சுங்க. இந்த மசாலா எல்லாம் இதில் சேர்த்துடலாம். பொரியட்டும். உங்களுக்கு இந்த மசாலா வந்துட்டு வாய்க்கு வர்றப்போ வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு துணியில் கட்டி அது உள்ளே போட்டுடலாம். அதனுடைய எசன்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த துணியை வந்துட்டு குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து வெளியில் போட்டுடலாம். இந்த முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் வீட்டில் வந்துட்டு பிரியாணி அரிசி இல்லை, ஆனால் பிரியாணி செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தால் நீங்கள் ரெகுலராக குக் பண்ணுற ரைஸையும் வச்சு இதே மாதிரி பண்ணலாங்க. அதுவும் நல்லதாக இருக்கும். பட் ஆனால் அதுக்கு தண்ணி மட்டும் வந்துட்டு ரெகுலராக குக் பண்ணுற ரைஸுக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றணுங்க. இந்த பிரியாணியினோட இந்த ஐட்டம்ஸோட ஸ்மெல் எல்லாம் நல்லா வருதுங்க. கம கமன்னு வாசனையாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஆனியன் எல்லாம் போட்டுக்குவோம். 3 பச்சை மிளகாய்ங்க, 1 பெரிய வெங்காயம், 1/2 கொத்தமல்லி வெங்காயத்தோடைய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ இந்த புதினக்கறி போட்டுடலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் ஒரு அளவுக்கு வதங்கட்டும். அப்புறம் கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட்டுங்க, அடுத்தது பீன்ஸு. நம்ம பிரியாணிக்கு எப்பவுமே இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணுங்க. அப்போ தான் வந்துட்டு பிரியாணியில் உள்ளே இருக்கிறப்ப வந்து சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு இல்லை, நிறைய பேர் காலிஃப்ளவர்லாம் சேர்த்துவாங்க. எங்களுக்கு காலிஃப்ளவர் பிடிக்காது. ஏன்னா அந்த காலிஃப்ளவர்னோட ஸ்மெல் வந்துட்டு பிரியாணியோட ஸ்மெல் வந்துட்டு குறைக்கும். அதனால உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதில் எதுவும் சேர்த்துக்கலாம். பட் ஆப்ஷனல் வந்துட்டு கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, பீஸ். பச்சை பட்டாணி லேசாக வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா
போட்டுடலாம். கடையில் பச்சையாகவே கிடைக்குங்க, அப்படி கிடைச்சா நீங்கள் வந்துட்டு எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே இது கூட காயோடய சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போவே பாருங்கள் அந்த கலர் பாருங்கள், ஆரஞ்ச், க்ரீன், எல்லோ, அதுதாங்க பிரியாணிக்கு உள்ள ஒரு ஒரு ஆப்பிடைட் கொடுக்குற கலர். இதெல்லாம் உப்பு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வெரி ஈஸி. மற்ற சமையல் விட பிரியாணி சமைக்கிறது ரொம்ப ஈஸிங்க குக்கரில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். காயெல்லாம் வந்துட்டு ஒரு பாதியாவது வேகணுங்க, அதனால் வந்துட்டு இப்போ நம்ம மூடி வச்சு வேக வைப்போம். மசாலா போட்டுடலாங்க, அப்போ தான் அந்த காயிலெல்லாம் பிடிக்கும். இது பிரியாணி மசாலாங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கிளறி விட்டு அப்படியே மூடி வைக்கலாங்க. இன்னொரு கொஞ்சம் நேரம் வேகட்டு காய், அப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். நாலு டம்ளர் அரிசிக்குங்க இதில் ஏழு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், அதை இப்போ தண்ணி உள்ளே சேர்த்திடலாம். தண்ணி உள்ளே ஊற்றிட்டு உப்பெல்லாம் பார்த்துக்குங்க, உப்பு கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு. இந்த டைம் டேஸ்ட் பண்ணுறப்போ உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தாங்க பிரியாணி குக் ஆகி வர்றப்ப கரெக்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைங்க, கொஞ்சம் போட்டுக்கிறேன் அனுப்புவேன். இனி தண்ணி கொதிக்கட்டு, அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குதுங்க, இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த ரைஸ் லெமன் புழிஞ்சுக்கலாங்க. நாலு கப் ரைஸ்க்கு ஒரு லெமன் புளிறாங்க. இவ்வளோ லெமன் புளிரமே பிரியாணி புளிப்பாக இருக்குமோ அப்படின்ற திங்கிங்கே வேண்டாங்க, இந்த லெமன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. மல்லி இலைங்க, இந்த மீதி இருந்த நெய், கடைசியாக நம்ம நெய் சேர்க்கறதுனாலங்க அந்த ரைஸ் வந்துட்டு நல்ல ஸ்பாஞ்சியாக ஒரு மாதிரி சூப்பராக வந்துருக்குங்க. இந்த கலர் பவுடரை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஊற்றுங்க, இல்லைன்னா நீங்கள் அதை ஊற்றாதீங்க. இதனோட இதிலிருந்து வர்ற கலரே ஒரு மாதிரி அந்த பிரியாணிக்குள்ள கலர் வருங்க. இந்த கலர் பவுடர் வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா ஊற்றிக்கங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக உங்கள் வீட்டில் எல்லோரும் இது மாதிரி ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். மன சமையா வருதுங்க, கம 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 கமன்னு இருக்குது. குக்கர் நம்ம மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுக்குங்க. ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் ஸ்லிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க, போதும். இப்போ ஸ்டீமெல்லாம் குறைஞ்சிச்சுங்க, நம்ம குக்கரை வந்துட்டு திறந்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும். நம்ம வந்துட்டு கிளறி விடணும், கிளறி விட்டு உடனே வந்துட்டு ஹாட் பாட்டில் மாற்றிக்குங்க. இங்கே பாருங்கள் கிளறி விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நீங்கள் ஹாட் பாட்டில் மாற்றிக்குங்க. குக்கரில் சமைக்கிறது எதுவுமே குக்கரில் வச்சிங்கன்னா அதை ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிடுங்க, ஹாட் பாட்டில் மாற்றி வச்சுருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டாயமாக அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.